மாதம் கோபிகைகள்லாம் எல்லாம் அழகாக திருப்பாவை விரதம்லாம் இருந்தால் காத்தியாயின விரதம் இருந்தால் அத்தனை பேர் புடவையை எடுத்துட்டு போய் மரத்து மேலே உட்காந்துட்டான். உலகம் அதை பெருசாக பேசுகிறதே கிடையாது. ஒரு திரௌபதிக்கு புடவையை கொடுத்தானா அதையே சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் பலமெல்லாம் கிடையாது. இவாளாக பொய்யாக கதை பண்ணுறான். அவன் ஒன்றும் புடவையெல்லாம் கொடுக்கல. வாயில் வந்தபடியெல்லாம் பாண்டங்களை திட்டின்னு இருக்கான். பாண்டன் இப்படி காதை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார். தாயார் சிரிச்சா, என்னாச்சு பிரபு அப்படின்னார். நீ பாட்டுக்கு நல்லவள் மாதிரி துக்காராமுடைய தயாள குணத்தை பார்க்கறதுக்காக ஒரு ஏழை ஸ்திரீ மாதிரி போயிட்டு புடவையை வாங்கிட்டு வந்துட்டாள். புடவையை வாங்கிட்டு வந்தது நீ, கொடுத்தது துக்காராம், இழந்தது ஆவலி, பழியும் பாவம் என் தலை மேலே. பாண்டவன் சொன்ன, இதே தானே நான் வந்தேனா, இது உங்கள் மூணு பேருக்குள்ள பிரச்சனை, கடைசியில் தலை உருள்றது யாரு, என் தலை, இது எனக்கு தேவையா அப்படின்னா. ருக்மிணி பிராட்டி கண்களில் கண்ணீர் வழிய சொன்னா, இல்லை பிரபு, துக்காராமுடைய தயாள குணம் எனக்கு தெரியும். சரி, என்னதான் பண்ணுறார் பார்க்கலாம். என்ன என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மனைவியுடைய வஸ்துன்னு பொழுது ஒரு அபிமானம் தான் இருக்கும். அதில் அபிமானம் இல்லாமல் யாருக்குமே இருக்காது. மனைவி அப்படின்னாலே இவள் தன்னுடைய, அவள் என்னுடைய சொத்து அப்படின்னு தானே எல்லா புருஷனுக்கும் ஒரு அபிமானம் இருக்கு. நான் சொல்கிறபடி அவள் கேட்கணும், நான் நினைக்கிறபடி அவள் நடந்துக்கணும், என் மனசு கோணாமல் நடந்துக்கணும். அப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் லைனாக எழுதி வச்சுருக்கோம். இப்படிலாம் இருந்தால் தான் உத்தமமான பத்திவிரதம். இப்படிலாம் பெரியவா வேற சொல்லி வச்சுட்டு போயிட்டான். இதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என் பேசி நீ மதிக்கிறத அது ஒன்றும் பெரிய கதை விட்டுருவோம். அதனால் ஒன்றும் புரியலை. ருக்மிணி பிராட்டி சொன்னால், தன் மனைவி மேல அபிமானம் இல்லாமல் எனக்கு ஒரு புடவையை கொடுத்துட்டானே அப்படின்னா, அதெல்லாம் வாஸ்தவம் தான். கடைசியில் பாரு, அவன் நான் திரௌபதிக்கு கொடுத்த புடவையே பொய்யன்னு சொல்கிறா. நான் ஏற்கனவே லோகத்தில் பொய்யன்னு தான் பேர் வாங்கி வச்சுருக்கேன். ஏதோ ஒரே ஒரு திருக்கோளூர் பெண்பிள்ளை மட்டும்தான் யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலேன்னு என்னை புரிஞ்சுண்டு பேசினான். மற்றவன் அத்தனை பேருமே ஆண்டாள் வரைக்கும் ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு ஆண்டாள் கூட நான் பொய்யன்னு சொல்லிட்டா. இப்போ இவன் வேற இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு அழுதாராம். பாண்டவன் தலையில் கை வச்சுட்டு அழுதான். சும்மா இவன் அழுதானா, இவெல்லாம் அழவிடுறாள், அழறாளா சும்மா அப்படிலாம். என்ன சுகத்தை கண்டே நான், இத்தனை பக்தாவை வச்சுட்டு என்ன சுகத்தை கண்டே நான் அப்படின்னு நான் பாண்டுறங்கள். அடுத்த க்ஷணம் ருக்மிணி பிராட்டி பார்த்தா, கவலைப்படாதீங்க பிரபு, அவள் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நல்ல புடவை கொடுக்கறதுக்காகத்தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு ருக்மிணி பிராட்டி நல்ல வசதியான ஒரு பட்டு புடவையை அப்படி தூக்கி போட்டாளாம் அவள் பாத்ரூமில். டக்குன்னு அப்படி பார்த்து விழுந்ததான் மேலே. இப்படி அக்கம் பக்கம் பார்த்தா ஆளை காணும். எல்லாம் கருப்பனோட வேலை தான். கொடுத்தாலும் திட்டுறா, கொடுக்கலனாலும் திட்டுறா, எல்லாம் இவன் வேலை தான். பாரு எங்கேருந்தோ தூக்கி போட்டிருக்கான். எங்கே இருக்க ஆள் மட்டும் கண்ணில் அம்பிட்டான மாட்டினான். என்னமோ இதெல்லாம் பண்ணி பண்ணி தான் எங்கள் வீட்டுக்காரன் மயக்கி வச்சிருக்கான் அப்படின்னா. பாண்டவன் பார்த்தான், பாத்தியா நீ எடுத்துட்டு போனா, நீ கொடுத்தாய், அதுக்கும் என்ன திட்டுறா, கொடுத்ததுக்கும் யாராவது திட்டுவாங்க. நம்ம அப்படிதான், பகவான் கொடுத்தாலும் திட்டுறோம், கொடுக்கலனாலும் திட்டுறோம். இப்படி ஒரு மனுஷனை கொடுத்து வச்சிருக்கியே அப்படின்றோம். நம்ம தான் ஆசைப்பட்டு இவர் தான் எனக்கு வேண்டிய குணவன், இவ்வளோ மாதிரி தான் ஒரு பொண்டாட்டி ஒன்று ஆசைப்பட்டேன்னு ஈ இழிச்சிட்டு கல்யாணம் பண்ணது நம்ம. கடைசியில் பாழாக போன இந்த மனுஷன் என் தலையில் கட்டி வச்சா பகவானுக்கே அது அடுக்காதுன்றோம். பகவான் இப்படி பார்த்துட்டுருக்கான், நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நானும் இவனை பார்த்து ஆசைப்படுன்னு சொன்னேன். ஓம் பூர்வ ஜென்ம கர்ம வின அவள் தான் ரதி, அவன் தான் மன்மதன். அதுக்கப்புறம் கதை வேறு. அதுக்கெல்லாம் பகவான் எந்த விதத்தில் பொறுப்பாக முடியும்? ஆனால் பகவான் இப்படி பார்த்தான். உடனே அழகாக ஆவலி அந்த புடவையை சுத்திட்டு வந்தா மனசில் ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, அப்பப்போ இந்த மாதிரி புடவை காணாமல் போனால் நல்லது தான். சத்தியம், ஏதோ ஒன்று காணாமல் போகிறதா, இதை விட பெருசாக பகவான் கொடுப்பான் விட்டுடுங்க. பகவான் ஏதானு ஒன்று எடுத்துட்டான்னா இதை விட பெருசாக சத்தியமாக ஒன்று கொடுப்பான். இல்லையே நான் இவ்வளோலாம் இழந்தேன்னு லிஸ்ட் போட்டு நீங்கள் காமிச்சிடலாம், அதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் அதுக்கு சமமாக வேறு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னா, கடைசியில் கிருஷ்ணன் தன்னையே கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை இழந்தாலும் அதை விட வசதியான ஒன்று கொடுப்பான். அதுக்கு வசதியாக ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா கடைசியில் பகவான் தன்னையே கொடுக்க போகிறான்னு அர்த்தம். சந்தேகமே வேண்டாம். அழகாக அந்த புடவையை சுத்தின்னு வந்துட்டான். உடனே எல்லாரும் ஆணு வாயை திறந்து பார்க்குறா. இந்த வைர ஊசி பட்டு ஜரிகேன்னு சொல்லுவாள். அந்த அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாள் நிறைய பேர். உடம்பு முழுக்க ஜரிகையை வச்சுட்டு ஒரு பட்டு புடவை, எல்லாரும் பாத்தியா துக்காரம் பக்த வேஷம் போடுறா, இவன் பிச்சைக்காரி வேஷம் போடுறா, ஆனால் வீட்டில் இவ்வளோ நல்ல புடவை இருக்கு பாரு, ஊர் முழுக்க நம்மளை பைத்தியக்காரெல்லாம் கேட்டு இவா சந்தோஷமாக இருக்கான்றான். இவளுக்கு இன்னும் வெக்கம் பிடுங்கி திங்கிறது, எல்லாம் கருப்பன் பண்ணுற வேலை. பாண்டவன் பார்த்தா அவா சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் பாட்டுக்கு தேமேனு தானே நிற்கிறேன் அப்படின்றான்.
எல்லாரும் பார்த்து ஆவலிய வாவான்னா நான் பின்னாடி வரேன் நீங்கள் போங்கோன்னுட்டான். இப்படி பகவான் அவ குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து இவ்வளவு லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு அவனை பிடிக்கவே இல்லை. ஆனாலும் பகவானும் தாயாருமா உரிமை எடுத்துண்டு இவா குடும்பத்தில் விளையாடுறா அப்படின்னா அதானே வேணும். இப்படி ஆவலிக்கு பகவான் விதவிதமான லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். துக்காராம்க்கு இதை தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறார். தாயார் இடத்துல போய் சொல்கிறார், அம்மா இந்த மாதிரி உனக்கு கஷ்டம் கொடுத்துட்டேனேன்னு கதறி அழறார். அப்போ தாயார் சொல்கிறார், இல்லை துக்காராம், உன் கையினால் ஒரு புடவை வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு அம்மா இருக்கானா தன் பிள்ளை ஒரு புடவை வாங்கி கொடுத்தா வச்சுக்கோங்களேன், பெருமையாக சொல்லுவாள். அது வரைக்கும் வீட்டுக்காரர் 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருப்பார், அதுக்கு விலையே கிடையாது. இந்த பிள்ளை போனால் போகிறதே யாரோ 4-5 பேர் சொல்லி அம்மாவுக்கு தான் எடுத்து கொடுறா சம்பாதிக்கிறேன்னு சொன்ன பிறகு ஒரு 150 ரூபாய் 250 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்துருவோம். என் பிள்ளை கொடுத்தான் ஊர் முழுக்க இப்படியே இப்படி பெருசு அப்படி நீட்டி காட்டுவான். அது ஒரு சுகம். அது என்னடா இருந்தாலும் தன் பிள்ளை வாங்கி கொடுத்தான்னா அது ஒரு பெருமை தானே, அது ஒரு மரியாதை தானே. அந்த மாதிரி ருக்மிணி பிராட்டி சொன்னா, இல்லை துக்காரா, உன் கையினால் ஒரு புடவை வாங்கிக்கணும்னு ஆசை. துக்காரா மலரா, ஐயோ உனக்கு நான் பழைய புடவையே கொடுத்தேனம்மா, எதுவாக இருந்தான் என் பக்தன் கொடுத்தா வசதி தான். தாயாருக்கு அவ்வளவு கிருபை. பகவான் கூட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரயதாத்மனக அப்படின்னு சொல்கிறான் கீதையில். ஒரு பழமோ ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போடு ஆத்மார்த்தமாக நீ கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, தாயார் சொல்கிறா, உன் மனைவி உடுத்தின்ற ஒரு பழைய புடவையை நீ கொடுத்தா கூட என் பக்தன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கிறதோ எனக்கு அதுதான் வசதி. அதானே தாயார், வேறு எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. நீங்கள் திருப்பதி பெருமாள் போய் பார்க்க போகிறோம் எவ்வளோ பந்தா பண்ணுறார். அதே அலர்மேல் மங்கா தாயார் போய் பாருங்கள் எவ்வளோ தீமேன்னு இருக்கா. எங்கே வேணால் போய் பாருங்கள். ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதனை பார்க்கறது ஈஸியாக, ரங்கநாச்சியாரை பார்க்கறது ஈஸியாக, ரங்கநாயகியை பார்க்கறது தான் ரொம்ப ஈஸி. இவர் ரொம்ப பந்தா பண்ணுவார் தாத்தா, புராண புருஷன் ஆனால் அழகன். அப்போ தாயாருடைய கிருபை வசத்தி. துக்காரம் வரும்பொழுது தாயார் அந்த புடவையை உடுத்திண்டு காட்சி கொடுக்கிறார். நீ தான் வந்தியாமா அப்படின்னா, ஆமாம்ப்பா ஞானே தான் வந்தேன், உன்னுடைய தயாள குணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ ஜெயிச்சுட்டாயிடா. ஏன்னா பாண்டகனும் தாயாரும் பெட்டு வச்சுட்டாளாம், நீ வேணா போய் கேளு, அவன் எனக்கு தான் எல்லாம் கொடுப்பான்னுட்டாலாம் பெருமாள். இல்லை இல்லை எனக்கும் கொடுப்பான்னு போய் தாயார் வாங்கின்னு வந்துட்டாள். இதில் யாருக்கு ஜாக்பாட் அடிச்சதுன்னா ஆவலிக்கு. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் பட்டு புடவை கிடச்சிது. இதில் எல்லா பாவமும் யாருக்கு வந்து சேர்ந்ததுன்னா பாண்டகனுக்கு. ஒன்றுமே பண்ணலை, ஆனால் எல்லா திட்டும் வந்துடுது. இப்படி விதவிதமான லீலைகள் பண்ணிட்டு சந்துக்காராமோட பகவான் ஆனந்தமாக இருக்கான். தீராத விளையாட்டு பிள்ளை. இப்படி ஒவ்வொரு நாளாக துக்காராம் வாழ்க்கையில் விதவிதமான லீலைகள் நடக்கிறது. அவர் பாட்டுக்கு பற்றுதல் இல்லாமல் ஆனந்தமாக பஜனை பக்தி நாமஜபம் இப்படியே இருந்துட்டுருக்கார். உலகத்தை பற்றியோ மனுஷாலை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ ஒரு கவலையுமே இல்லை. ஜடபரதர் மாதிரி அவர் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டுருக்கார். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வயசான பெண்மணி, ஒரு பிராமண ஸ்திரீ, அவள் கடத்தெருவில் போய் எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு கிளம்புறா. அப்படி மார்க்கெட்டை கடைவீதி ரொம்ப தூரத்தில் இருக்குது, அவளுக்கு கொஞ்சம் கால் ஊனம். அப்போ விந்தி விந்தி நடக்கிறா. அப்போ சந்துக்காராம் சொல்கிறார், அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறீள், நீங்கள் என் முதுகில் ஏறிக்கோங்கோ, நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னு. துக்காராமுடைய ஹிருதயம் அப்படி எல்லார்கிட்டேயுமே ஆசையோடு இருப்பார், யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுவார். நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம், நமக்கு யாராவது உதவி பண்ணுவாளான்னு பார்த்துட்டு தான் உதவியே பண்ணுவோம். நமக்கு அதனால் என்ன பிரயோஜனம்னு பார்ப்போம். மகாத்மாக்கள்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். உடனே அந்த அம்மா சொன்னா, நீங்கள் தூக்கின்லாம் போக வேண்டாம், கடவீதிக்கு போய் எனக்கு இந்த தூக்கில் எண்ணெயை வாங்கிட்டு வந்தேன்னா போதும், விளக்கேற்றுறதுக்கெல்லாம் எண்ணெய் வேண்டியிருக்கு, நீங்கள் எண்ணெயை வாங்கிட்டு வந்தேன்னா போதும்னா. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு துக்காரம் அந்த தூக்கம் வாங்கின்றார், பணத்தை வாங்கின்றார். கடவீதிக்கு போனார். போகும்பொழுதே விட்டல் நாமத்தோடு ஜிபிச்சுட்டே போகிறார். கடவீதியில் இருக்கும்பொழுது விட்டல் நாமத்தை சொல்லிட்டு தான் பணத்தை கொடுத்து இந்த எண்ணெயை கொடுங்கோன்றார். திரும்பி வாங்கிட்டு வரும்பொழுது விட்டல் விட்டல் ஜிபிச்சுட்டே வர கொண்டு வந்து இந்த அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. அவ்வளோ ரொம்ப சந்தோஷம்னா அவர் சொன்னார், எல்லாம் விட்டலனுடைய லீலை அப்படின்னு விட்டார். அழகாக ஆச்சு, ஒரு வாரம் ஆயாச்சு. அந்த அம்மா பக்கத்து வீடு எழுத்து வீட்டிலலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, போன வாரம் துக்காராம் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தார், சரியாக ஒரு வாரம் வரா மாதிரி தான் நான் எண்ணெயை வாங்கினேன், ஆனால் இன்னி வரைக்கும் எண்ணெய் குறையவே இல்லை, நான் உபயோகப்படுத்தின்றே இருக்கேன்னுட்டான். ஆனால் ஜனங்கள் சும்மா இருப்பாளா, துக்காராம் எண்ணெய் வாங்கிட்டு வந்தால் குறையிறது இல்லை. ரைட்டு,
ஊர் முழுக்க விஷயம் காட்டு தீ போல பரவிடுத்து. துக்காராம் பாட்டுக்கு அப்படி நாமஜபம் பண்ணி வீதியில் இறங்குறார். உடனே ஆளாளுக்கு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வர முடியுமா, எண்ணெய் வாங்கிட்டு வர முடியுமா அப்படி. ஆ சரி சரி சரின்னுட்டா. கடைசியில் பார்த்தா ஒரு 50 தூக்க இவர் கழுத்தை கட்டி விட்டுட்டா. ரெண்டு பேர் இப்படி கழுத்தை கட்டி விட்டா. ரெண்டு பேர் ஒருத்தன் பார்த்தான் அழகாக ஒரு கம்பை கொடுத்து தூக்கு தூக்கின்வா தெரியுமா, அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 தூக்க அந்த பக்கம் ஒரு 3 தூக்க கொடுத்து தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வாங்குவோன்னுட்டான். அவாவா பணத்தையும் கொடுத்துட்டான். துக்காராம் கவலையே படலை. பாண்டரங்கா பரோபகாரம் இதம் ஷரீரம், அடுத்த வாளுக்கு உதவி செய்யறதுக்காகத்தானே இந்த சரீரம். பகவான் பிருந்தாவனத்தில் இருக்கும்பொழுது சொல்கிறான், தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான், இந்த மரங்கள்லாம் எவ்வளவு நன்மையோடு இருக்கு பாரு, அது வெயிலில் காயறது ஆனால் அது கீழே இருக்கிற வாளுக்கு நிழலை கொடுக்கறது, அத்தனை பழம் பழுக்கிறது ஆனால் ஒரு பழத்தையும் அது சாப்பிட்றது கிடையாது, இப்படி எல்லா விதத்துலேயும் அடுத்த வாளுக்கு உபயோகமாக இருக்கிற ஜென்மாதான் ரொம்ப வசத்தி அப்படின்ற. அதுபோல பரோபகாரம் இதம் சரீரம், பெரியவாளுக்கெல்லாம் ஒரே மனசு தான், நம்மளால் அடுத்த வாளுக்கு என்ன உதவி பண்ணலாம் இதே சிந்தனை தான். வாழ்வாத்திரர் எம்பெருமானார் ஜியர்லாம் இருக்கார் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் போகிறோம். இன்றைக்கி கூட அடியன் போய் சேவிச்சுட்டு வந்தேன், ஆச்சரியமாக. அப்போ கூட யாரோ புதுசாக வந்திருக்கா, அவளுக்கு ஏதோ கவலைகள் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, அதான் ஆச்சரியம். அடுத்த வாழ் நன்னா இருக்கணும்னு ஒரு ஹிருதயம். நம்மக்கிட்டே யாராவது சொன்னால் ஏன் குழப்பே படாத பாடுபட்டுருக்கு சும்மா இரு அப்படின்னு. ஆனால் பெரியவாளுடைய ஹிருதயம் எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் சுகப்படணும்னு ஒரு ஆசை, அதனால தான் நம்ம நன்னா இருக்கோம். துக்காராம் அவ்வளவு அழகா எல்லா மிச்சலனுடைய கிருபை பபோ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நான் உதவி பண்ணணும்னு ஒரு பிரார்த்தனை. அழகா அப்படியே போகிறார், கடவீதிக்கு போகிறார், அந்த தூக்கெல்லாம் அப்படியே கொடுத்துட்டார், பைசாவெல்லாம் கொடுத்தார். கடைக்காரன் கேட்டான், இவ்வளவு தூக்கு கொடுத்துருக்கு, இவ்வளவு பைசா கொடுத்துருக்கு, எந்தெந்த தூக்கில் எவ்வளவு விடணும் என்னை அதை சொல்லுன்னார். துக்காராம் இப்படி பார்த்தார், அது விட்டலுக்கு தான் தெரியும்னார். இப்போ விட்டலை போய் கேட்டுட்டு வா அப்படின்னார் இவர். ஒரு சொன்னால் அதுக்கு டைம் இல்லை, ஒன்று பண்ணுங்கோ, உங்களுக்கு என்னென்ன தோன்றதோ எந்தெந்த தூக்கில் தோன்றதோ அந்தந்த தூக்கில் எவ்வளோ வேணால் விடுங்கோன்னுட்டார். எவ்வளோ எவ்வளோ கொள்ளுமோ விடுங்கோன்னுட்டார். அவன் நல்ல வியாபாரி, சரி கொடுத்த பைசாவுக்கு என்ன உண்டோ அதுக்கேற்ற என்ன எல்லா தூக்கிலையும் விதவிதமாக விட்டுட்டார். இதில் 2 லிட்டர் விடுவோம், இதில் 3 லிட்டர் விடுவோம். துக்காராம் பாட்டுக்கு விட்டல் 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 ஜெபிச்சுன்னு இருக்கார். அவர் கவலையே இல்லை, ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டலுக்கு தெரியும் இல்லையா. அவரை பொறுத்த வரைக்கும் விட்டலா உனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் மறந்து போயிடுத்துடா, நான் அறிவொன்றும் இல்லாதவன். அது நிஜமாவே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் பாதி விஷயம் நல்லபடியாகவே நடக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி நீங்கள் வம்பு பண்ணுறது பாருங்க, அங்கே தான் வாழ்க்கையுடைய சகல விதமான பிரச்சனைகளும் ஆரம்பிக்கிறது. சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது அம்மா அப்பா சொல்கிறது அப்படியே கேட்டோம், ஒரு குறை இல்லை. வீட்டில் பணம் காசு இருந்ததோ இல்லையோ, நம்ம குடிசை வீட்டில் இருந்தோமா மாளிகை வீட்டில் இருந்தோமா ஒன்றுமே தெரியாது. ஆனால் நிஜமாவே ராஜாத்தியாக தான் இருந்தோம், ராணியாக தான் அம்மா அப்பா வச்சுருந்தா, ராஜாவாக தான் அப்பா அம்மா வச்சுருந்துருந்தா. நம்ம பழைய சாதம் சாப்பிட்டோமோ கடலை உருண்டை சாப்பிட்டோமோ ஆனால் நிஜமாவே நல்லா தான் இருந்தோம். யார்கிட்டையும் போய் இது வேணுமேன்னு நிற்கும்படியான நிலமையில் சுவாமி நம்மளை வைக்கவே இல்லை. என்ன வேணா சொல்லுங்க, அப்பா அம்மா நிழலில் இருக்கிற சுகம்தான் தனி. நீங்கள் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சு 5-ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் நம்ம அப்பா அம்மா தீபாவளிக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்த அந்த சுகம் இன்றைக்கெல்லாம் நினச்சா போய் துணி எடுக்கிறோம், ஒரு ஆனந்தம் இல்லை. அந்த காலத்தில் தீபாவளிக்கு ஒரு துணி எடுப்போம், பொங்கலுக்கு ஒரு துணி எடுப்போம், அவ்வளோதான். ஆனால் அது வருஷம் முழுக்க அது பத்திரபத்திரமாக வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தம்பி தங்க இப்படி எல்லாம் போகும். அது நான் என்னோடது, நான் போட்டுட்டது, அது ஒரு சந்தோஷம். இந்த காலத்து குழந்தைகள் இது எல்லாமே இழந்துடுத்துகள், நினச்ச போது எதையோ வாங்கிக்கிறா, எதையோ போட்டுக்கிறா, தூக்கி போடுறா, அதுக்கு விலையும் இல்லை, அதை அனுபவிக்கிறதும் இல்லை. ஆசைப்பட்டு இதை வேணும் அதை வேணும், அடுத்த வாழை பார்த்து பூனையை பார்த்து புளி சோடு போன்ற மாதிரி எதையோ ஒன்று வாங்கிக்கிறதுகள், ஆனால் அதை என்ஜாய் பண்ணுறதில்லை. நம்மக்கிட்ட இதெல்லாம் கொட்டியே கிடக்கலை, ஆனாலும் நம்ம அனுபவித்த ஆனந்தம் கொட்டி கடந்தது, சத்தியமாக சொல்கிறேன். துக்காரம் அது பாட்டுக்கு நாம ஜபம் எல்லாம் விட்டலன் பார்த்துமா, விட்டலனுக்கு தெரியும்னுட்டா. கரெக்டாக விட்டல் என்ன பண்ணிட்டார், யார் யார் என்னென்ன தூக்கில் எவ்வளோ கொடுத்தாலோ அந்த எண்ணெய் எல்லாம் ரொப்ப சொல்லிட்டார். அது பகவான் உள்ளுக்குள்ளே நடத்தி கொடுப்பான், எனக்கு எதுவும் தெரியாது விட்டுடுங்க. இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே, கிருஷ்ணா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுப்பா, நான் பண்டரிபுரம் வரணும் அழிச்சுட்டு போ, அவ்வளோதான். எனக்கு தெரியாதுப்பா, என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துரு. எனக்கு தெரியாதுப்பா, என் குடும்பம் நன்னா இருக்கணும். எனக்கு தெரியாது, என் குழந்தை நல்லபடியாக இருக்கணும். எனக்கு தெரியாது, என் குழந்தை நல்லபடியாக படிக்கணும். எனக்கு தெரியாது, என் வீட்டுக்காரர் நல்லபடியாக ஆகணும். எனக்கு தெரியாது, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். எனக்கு தெரியாது, நான் நன்னா படிக்கணும். எனக்கு தெரியாதுன்னு விட்டுட்டேன்னா உள்ளுக்குள்ள விட்டலன் வந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பான். டெஸ்ட் பண்ணி பாருங்கோ, நாளை காத்தால 3 மணிக்கு எழுந்துக்கணுமா, விட்டலாம் எனக்கு தெரியாது,
காத்தால இத்தனை மணிக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கணும், எழுப்பி விடணுங்கோ சில சில்லுன்னு எழுந்துப்பேன். 3 மணிக்கு படுத்தா கூட 3:45 ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்க முடியும். நம்ம ஐயோ 3 மணிக்கு தான் படுத்தேன் அப்படின்னா அடுத்த நாள் 3 வரைக்கும் தூங்கிட்டு இருப்போம். மனசு உங்களை ஏமாத்துறதுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள் வேண்டாம், உங்கள் மனசே போதும். நீங்கள் உலகத்தில் யார் கூடயுமே பழக வேண்டாம், உங்கள் மனசு அழகாக உங்களை ஏமாற்றும், ஃபஸ்ட் கிளாஸாக ஏமாற்றும். தஸ்மாத் ஜாக்ரத ஜாக்ரத, உங்கள் மனசு உங்கள் மனசை போல விரோதியும் கிடையாது, உங்கள் மனசு போல் உங்க நல்லது பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. விட்டலா எனக்கு தெரியாது, இதை நடத்தி கொடு அப்படின்னு விட்டுட்டுனா தானாக நடந்துடும். திரௌபதிக்கு நடக்கும்போது நமக்கு நடக்காதா? பிரஹ்லாதனுக்கு பண்ண பகவானுக்கு நம்மளை காப்பாற்ற முடியாதா? தொண்டடி பொடி ஆழ்வார் தேவதேவியின் வேசி நடத்தி போய் விழுந்துட்டா, அவளை மீட்ட ரங்கநாதனுக்கு நம்மளை மீட்க முடியாதா? துக்காராம் வீட்டில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருந்த பகவானுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை நடத்த தெரியாதா? சொல்லுங்கோ, பகவான் இருக்கா நடத்துவான். உங்கள் ஜாதியோ குலமோ எல்லாம் தூக்கி குப்பத்தொட்டில் போடுங்கோ, நான் விட்டலனுடைய சொத்துன்னு நினச்சிக்கோங்கோ. என் பாண்டரங்கன் இருக்கான், கைவிட மாட்டான், நம்பினார் கெடுவது இல்லை. சத்தியமாக ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டுவோம். பாண்டரங்கன் இருக்கா 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 இருக்கான், எப்பையும் இருக்கா, எங்கேயும் இருக்கா, உங்களோட கூடவே தான் இருக்கான். நன்னா சொல்றேன், நிச்சயமா நம்புங்கோ. பகவான் கைவிட மாட்டான். அத்தனை அழகா ஜோரா துக்காரம் வாழ்ந்துட்டா எல்லாரும் பார்க்கற அதிகமா என்ன இருக்கு? ஆவலிக்கு ஒரே பொறாம கத்துக்கிறதுன்னு கத்துறா, எல்லாரும் என் வீட்டுக்காரன் அடிமை மாதிரி நடத்துறாளே அப்படின்னா. உடனே ஒருத்தி வந்து சொன்னா, எங்களையும் கோச்சிக்கிறாய், உங்க வீட்டுக்காக வாழ்ந்த அந்த எண்ணெய் குறையாம இருக்கு, உனக்கு வேணா நீயும் போய் உங்கள் வீட்டுக்கார 10 லிட்டர் வாங்கினது வச்சுக்கோ, யார் வேண்டான்னா அவரை நாங்கள் யாரோ வற்புறுத்தினோமா, அவரே கொண்டா வாங்கிட்டு வரேன், அவரே கொண்டா ஒத்தாசம் பண்ணுறேன்றார். எங்கள் மேலே குத்தம் இல்லை, முடிஞ்சால் உன் வீட்டுக்காரர் அதை பண்ணாதேன்னு சொல்லு, இல்லாட்டி சண்டை போடாமல் இருந்துட்டார். ஆவலி சொன்னா, எனக்கு போய் என்ன வாங்கிட்டு வாங்கணும்னா. துக்காராம் சொன்னா, நீ சும்மா தானே இருக்க போய் வாங்கிட்டு வாங்கணுன்னுட்டார். அதான் இந்த ஊருக்கு உழைக்கிறவாள்லாம் வீட்டுக்கு உழைக்கவே மாட்டான். ஊருக்கு உழைக்கிறவாளுக்கு அவ்வளோ விஷயங்களுக்கும் டைம் இருக்கும். தோ வரேன் முந்திரி கொட்ட மாதிரி போய் நிற்பான். தன் வீட்டுக்கு ஆரியன்னா இப்போதான் வெள்ளெல்லாம் போயிட்டு வந்த களப்பா இருக்கு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு விடுவான். மகாத்மாக்களுடைய சுவாவமும் அப்படிதான். அத்தனை ஆச்சரியம், அதி விசேஷம், இப்படி எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணுறா. திருவிழா யாராவது மூட்டை தூக்கிட்டு இருந்தா உடனே விட்டலா விட்டலான்னு அவளுக்கு மூட்டையை தூக்கி கொடுப்பார். யாராவது பள்ளம் வெட்டின்னு இருக்கானா அவளுக்கு பள்ளம் வெட்டி கொடுப்பார். இதுதான் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக பழகின்னு இருக்கார். ஆனால் டெய்லி விட்டலை பிரத்யக்ஷமாக பார்த்துட்டுருக்கார். அது முக்கியம் இல்லையா? டெய்லி பகவானை பார்த்துட்டுருக்கா, அப்படி சாதாரணமாக இருக்க முடியுமான்னா அதுதான் பக்தி. ஆஞ்சநேயமூர்த்தி அத்தனை பெரிய பரம பக்தர், நெஞ்சுக்குள்ளேயே ராமச்சந்திர மூர்த்தியை கிழிச்சு காட்டினவர். ஆனால் எல்லார்கிட்டையும் சாதாரணமாக பழகிறார். விபீஷன் கிட்ட சொல்கிறார், நான் ஒரு குரங்கு, என்னையே ராமன் ஏற்றுனுட்டான், உங்களையா ஏற்றுக்க மாட்டான் அப்படின்ச்சான். அந்த வினயம் இருந்தால் போதும். இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ துக்காராமுடைய வீட்டில் அவரோட தாய்க்கோ தந்தைக்கோ திதி வந்துடுறது, திதி கொடுக்கணும். அப்போ வீட்டில் ஒன்றுமே அரிசி தானியங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ ஆவலி சொல்கிறா, இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவோட திதி, நீங்கள் போய் எதானும் சம்பாதிச்சுட்டு வாங்கும், வெள்ளையாட கடனாவது வாங்கிட்டு வாங்கும், நீங்கள் திதி கொடுக்கணும், அது ஒரு தர்மம். நம்முடைய மூதாதையர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறதுன்றது ஒரு கட்டாயமான விஷயம், அதை பண்ணித்தான் ஆகணும். அதை பண்ணலை அப்படின்னா தப்பு தான், பண்ணணும். நம்ம மூதாதை நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. இன்றைக்கி நம்ம அந்த உடம்போடு இருக்கோம், இன்றைக்கி உட்காந்து விட்டல் விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் கேட்டுருக்கோம் அப்படின்னா காரணம் நம்முடைய மூதாதையர்கள். நம்ம இந்த குலம் சொல்கிறோம், இந்த கோத்திரம் நிறைய சொல்கிறோம் இல்லையா, இத்தனைக்கும் காரணம் நம்முடைய மூதாதையர்கள் தான். அவர்களுடைய நிழலை தான் ஒதுங்கின்னு இருக்கோம். ஆழமரம் ஒன்று தான், அதுலேருந்து விழுதுகளாக தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ தாய் மரத்தை விடவே கூடாது. அப்போ அதனால் அவர் சொல்கிற மூதாதையர்கள் திதி கொடுக்கணும், எதானும் பண்ணுங்கன்றார். உடனே துக்காராம், சரிம்மா எங்கேயாவது போய் எதாவது உழைச்சி கொஞ்சம் காசு கொண்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போனார். போகிற வழியில் வயலில் நிறைய பேர் நாற்று நட்டுருக்கா. உடனே எல்லாரும் சொன்னால், துக்காராம் வாங்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்கன்னுட்டார். அவ்வளோதான், திதி மறந்தாச்சு. இவர் பாடி நாற்று இறங்கி அழகாக நாற்று நடுறார். எல்லாரையும் சொல்கிறார், பகவன் நாமத்தை சொல்லிட்டு நடுங்கும், அப்போ நான் நிறைய நெல்மணிகள்லாம் வரும், அப்போ சாப்பிட்ற வாழ்க்கெல்லாம் பக்தி வரும்,
உலகம் நன்னா இருக்கும். விட்டல 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 அழகா அப்படி நாமஜபம் பண்ணுறார். எந்த வேலை பண்ணாலும் நாமஜபம் பண்ணிண்டே பண்ணுவோம், அப்போ தான் நல்லது, இல்லாட்டி சரி வராதது. அழகாக நாமஜபம் பண்ணிட்டுருக்கார், நாற்று நட்டுருக்கார், அவ்வளோதான் மறந்தாச்சு. இன்றைக்கி திதி கொடுக்கணுமே, மனைவி சம்பாதிச்சுட்டு வர சொன்னாலே ஒன்றும் ஞாபகம் இல்லை. அங்கே நேரம் போயிட்டே இருக்குது, ஆவலிக்கு கோபம் வந்துடுது. இந்த பைத்தியக்கார மனுஷன் எங்கேயோ போயிட்டார், அவ்வளோ ஒன்றும் ஞாபகம் கிடையாது. சொல்லி அனுப்பினாலும் மண்டையில் உரைக்கிறது இல்லை, தானாகவும் தெரியறதில்லை. சரி, ஏதோ மூதாதையர்கள் சாபமாவது வாங்காமல் இருக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. இப்படி எல்லாம் திட்டின் இருந்தாலும் ஆச்சு. எல்லாத்துக்கும் காரணம் கருப்பன். இந்த பாண்டகன் என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கான். பகவான் கீதையில் சொல்கிறான், யோகக்ஷேமம் வகாமியகம் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்கிறா, இந்த விட்டலன் என் குடும்பத்தை படாத பாடு படுத்தின் இருக்கான். என் வீட்டுக்கார பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருக்கார். என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறத திட்டுன்னு திட்டார். உடனே ருக்மிணி விராட்டி பார்த்தா, பிரபு திட்டுறாளே. அவ சொன்னார், தூக்கத்தில் கூட உளரும் போது கூட என்ன தான் திட்டுறா, கனவுல கூட என்ன தான் திட்டின்னு இருக்கா, அது எனக்கு பழகி போயிடுது. ருக்மிணி பிராட்டி சொன்னா, உங்களுக்கு பழகி போயிருக்கலாம், ஆனாலும் அவள் துக்காராம திட்டுறது எனக்கு பொறுக்கலை அப்படின்னா. பாண்டரங்கன் சொன்ன, ஏண்டி என்ன அவள் என்ன தான் நிறைய திட்டின்னு இருக்கா, இல்லை இல்லை உங்களை விட துக்காராம தான் நிறைய திட்டா, என் பிள்ளைய திட்டுறதை கேட்குற சக்தி எனக்கு இல்லைன்னு. அழகா உடனே பகவான் கேட்டான், என்ன திட்டுறாளே, உனக்கு அது தோணவே இல்லையா அப்படின்னா. பிரபு, அது உனக்கும் பழகி போயிடுது, எனக்கும் பழகி போயிடுது. சிசுபாலன் திட்டினா, ராவணன் திட்டினா, அப்பெல்லாமே கண்டுகல. போயும் போயும் ஒரு ஜீஜாயி குடும்பத்தலைவன் சரியில்லேன்னு திட்டுறா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா, உங்கள் மனசு எவ்வளோ பெருசு, இதெல்லாம் கண்டுக்கப்படாது சுவாமின்னுட்டா. பாண்டன் இப்படியும் முழிக்கிறான், ஏற்கனவே நல்ல மொழியா, இப்போ ஜோராக முழிக்கிறப்ப என்னதான் சொல்ல வர, துக்காராமல் அவள் திட்டப்படாது, எதானும் பண்ணுங்கன்னுட்டா. பகவான் பார்த்தான், சிரித்தான், தானே சன் துக்காராம் வேஷத்தை போட்டுட்டான். ஏற்கனவே ஒரு தடவை துக்காராம் வேஷத்தை போட்டுட்டான் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரெண்டாவது தடவையாக சன் துக்காராம் வேஷத்தை சுவாமி போட்டுட்டார் போட்டுட்டார் தலையில் அப்படி கூடையை வச்சிருந்தார். பிட்டுக்கு சிவபெருமான் மனுஷு வந்த மாதிரி மூதாதையர்களுக்காக பகவான் தானியங்கள் எல்லாம் சுமந்துண்டு தேகுல அப்படியே நடந்து வரான். துக்காராம் வேஷத்திலேயே வரான். விட்டல 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 பகவான் நிஜமாவே நம்ம குடும்ப பாரத்தை சுமந்துருக்கான், கவலையே படாதீங்க. உங்கள் குடும்ப பாரத்தை விட்டலன் தன் தலையில் சுமந்துட்டுருக்கான், நிச்சயமாக கைவிடவே மாட்டான். அழகாக சுமந்துட்டு வரான் பகவான். அழகாக வீட்டுக்கு வந்துவிட்டான். ஆவலி பார்த்தா, எவ்வளோ நேரம் ஆயாச்சு அப்படின்னா, கொஞ்சம் லேட்டாகிடுதுமா, கோச்சிக்காதம்மா அப்படின்னா. உடனே இறக்கி வச்சார். எல்லாம் அந்த திதிக்கு தவசத்துக்கு வேண்டிய எல்லா சாமானும் இதில் இருக்குது. ஆவலி அசந்து போயிட்டா. பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர் தான், இருந்தாலும் இந்த கருப்பன் தான் அவருக்கு எடுத்து வச்சிருக்கான். நிக்கிறதே பக்கத்துல கருப்பன் தான், அவளுக்கு அது தெரியல. வந்து நிக்கிறதே அந்த கருப்பன் தான், துக்காராம் வேஷத்துல வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியல. பகவான் பார்த்தா, உலகத்துல நான் என்ன பண்ணாலும் இவகிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கவே முடியாது போல இருக்கு. துரியோதனன் கூட என்ன நல்லவன் ஒத்துண்டுருவான், சிசுபாலன் கூட என்ன ஒத்துண்டுருவான், ஆனா இந்த துக்காராமுடைய மனைவி ஜீஜாயி ஆவலி ஒத்துக்கவே மாட்டான். அது எப்படிதான் வச்சுக்கோங்களேன், உலகமே கொண்டாடினாலும் வீட்டுக்கார கொண்டாடி தான் திட்டுவான், அவருக்கு அறிவே கிடையாதுன்னுடுவான். ஆச்சரியம். அது மாதிரி பாண்டகனோட தலையெழுத்து இந்த ஆவலி கிட்ட திட்டு வாங்குறான். உடனே அவன் சொன்னான், சரி எல்லா சமையல்லாம் ஏற்பாடு பண்ணு, சில பாத்திரங்கள்லாம் நம்ம வீட்டில் கிடையாது, நான் பக்கத்து வீட்டிலலாம் போய் கடன் வாங்கிட்டு வரேன். ஆவலிக்கு ஆச்சரியம், இந்த மனுஷன் சமையல் கட்டு உள்ளேயே வந்ததில்லை, வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குது என்ன பண்டம் இருக்குன்னு தெரியாது. பரவாயில்ல, திடீர் திடீர்னு என்னமோ ஒரு பொறுப்பு வருது இவருக்கு, அப்பப்போ தான் பொறுப்பு காணாமல் போயிடுறது. அதுக்கு காரணம் அந்த கருப்பன் தான். பொறுப்பாக நடந்துருந்தாலும் திட்டு தான், பொறுப்பாக நடந்துக்கலனாலும் திட்டு தான். உடனே பாண்டரங்கன் துக்காரம் வேஷத்திற்கான் பக்கத்து வீட்டில் போய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் திதி,
கொஞ்சம் பெரிய பாத்திரம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிராமத்தில் முக்கியவாசி எல்லாம் சொந்தக்காரால் தானே இருப்பா, எல்லாம் கொடுத்தது அப்படி தானே இருக்கும். அப்போ அழகாக பகவான் சொல்கிறான், நீங்கள் எங்கள் வீட்டில் திதி கட்டாயம் வந்துருங்கன்னு, சரி வரேன் அப்படின்றான். எல்லார் வீட்லேயும் போய் பகவான் சொல்கிறான், ஒவ்வொரு வீட்லேயும் பாத்திரம் வாங்கிட்டு எல்லார் வீட்லேயும் போய் எங்கள் வீட்டில் திதி வந்துருங்கோ வந்துருங்கோ வந்துருங்க, எல்லாரும் ஒன்று விட்ட சொந்தக்காராக தான். உடனே எல்லோரும் சிரிக்கிறா, திடீர்னு இந்த ஆளுக்கு எங்கேருந்தான் பொறுப்பு வருதுன்னே தெரியலை. திடீர்னு ஊரை விட்டு காணாமல் போயிடுறார், திடீர்னு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறார், திடீர்னு விட்டலான்னு குதிக்கிறார். இந்த துக்காராமை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னா விட்டலான் பாட்டுக்கு திருச்சிண்டே வந்துட்டான். மனைவி கிட்ட கொண்டு வந்து பாத்திரத்தை கொடுத்தா இதை பண்ண, நான் வேணா காய் நெருக்கி கொடுக்குறேம்மா, நான் வேணா இஞ்சி தட்டி தரேம்மா, சத்தியம் எல்லாமே சத்தியம். அழகா விட்டலன்னு சொல்றான், வீட்டில் மனைவிக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணலாம், தப்பே கிடையாது, அதனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் குடி முழுகி போயிடாது. மனைவிக்கு ஒத்தாசை பண்ணுறதுனால ஒரு ஆண் பிள்ளைக்கு எந்த விதத்துலையும் குறவு வந்துடாது. நீங்கள் பண்ணுறீங்களா குருஜினா? நான் பண்ணுறனா இல்லையா நான் சொல்லப்படா, என் மனைவியை கேட்டால் உங்களுக்கு தெரியும், நான் சொன்னால் சரி வராது. உடனே மதுரை, உடனே சிதம்பரம், இப்படிலாம் போகப்படாது. சில ஸ்திரீகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய பெருமை உண்டு, எங்கள் வீட்டில் அவர் சொன்னது தான் கேட்போம், மற்ற வீட்டிலலாம் பொம்பளைகள் சொல்கிறது தான் புருஷங்க கேட்குறாங்க. அவாவா வீட்டில் அவாவா நின்று பார்த்தா தான் யார் சொல்லி யார் கேட்குறான்னு தெரியும். ஒவ்வொரு வீட்லேயுமே பகவான் நடத்துகிறான்னா பகவான் தான் அங்கே ராஜா, தாயார் தான் ராணி, நம்ம அத்தனை பேருமே அவளுடைய குழந்தைகள் தான். ஆச்சரியம், சுவாமி இவ்வளவும் பண்ணுறார், அழகாக காயெல்லாம் நெருக்கி கொடுக்குறார், ஜோராக நடக்கிறது, பிராமணாலெல்லாம் கூப்பிட்டு ஜோராக பண்ணுறார், எல்லாம் நடக்கிறது, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார், பாண்டுரங்கன் தான் பரிமாறுறான். என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் பார்த்துக்கோங்கோ. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, பக்தாளுக்காக பகவான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். இதுதான் கிடையாது, புரந்தரதாசருடைய பொண்ணு கல்யாணத்தில் பகவான் பாண்டுரங்கனே சமையல்காரனாக இருந்து சமையல் பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிறது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவான் நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் விதவிதமாக லீலைகள் பண்ணி கொண்டு தான் இருக்கான். அவ்வளவு அழகாக அந்த சன் துக்காராம் வேஷத்தில் வந்த பாண்டுரங்கன் அழகாக பிராமணாளுக்கெல்லாம் தட்சிணை கொடுக்கறது, எல்லா சொந்தக்காரர்களுக்கெல்லாம் பரிமாறுறது, இத்தனையும் பண்ணிட்டான் பகவான். இத்தனையும் பண்ணி முடிச்சாச்சு, ஆவலிக்கு பரம சந்தோஷம், தேவர்கள்லாம் பார்க்குற பித்திருக்களுக்கெல்லாம் மோட்சம் கிடச்சி கொடுத்து பாண்டுரங்கனே திதி பண்ணான்னா. இன்றைக்கும் பார்த்தோம்னா சாரங்கபாணி பெருமாள் இருக்காருன்னு, திருக்குடந்தை கும்பகோணத்தில் இருக்க சாரங்கபாணி, வருஷா வருஷம் தன்னுடைய பக்தன் லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தனுக்காக வருஷா வருஷம் தவசம் பண்ணிட்டு இருக்கார், சுவாமி தவசம் பண்ணிட்டு இருக்கார். அவர் பிராமண, அவர் பாட்டுக்கு பிரம்மச்சாரியாக இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாரும் அவர்கிட்ட கேட்டா, உனக்கு யாருமே கிடையாது, நீ செத்து போயிட்ட உனக்கு யார் திதி கொடுப்பான்னு கேட்டுட்டான். அவர் தான் சாரங்கபாணி கோவிலோட ராஜகோபுரம் எல்லாம் கட்டுறதுக்கு பெரிய காரியம் கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் சாரங்கபாணி கிட்ட அழுதா, பிரபு நான் செத்து போயிட்டா எனக்கு யார் தவசம் கொடுப்பா, எனக்கு தான் யாருமே கிடையாது, சொந்தக்காரா கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்கல, பிள்ளை குட்டிகள்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ பகவான் சிரிச்சிருந்தே சொன்னார், சாரங்கபாணி நான் பண்ணுறேன்டா கவலைப்படாதேன்னுட்டான். இன்னி வரைக்கும் சாரங்கபாணி வருஷா வருஷம் தன் பக்தனுக்கு பிள்ளையா இருந்துண்டு திதி கொடுத்துட்டுருக்கார், சுவாமியே பஞ்சம். சத்தியம், பக்தாளுக்கு பகவான் தான் எல்லா விதத்திலையுமே இருக்கான். இங்கே துக்காரம் வேஷத்தில் வந்து பகவான் அழகாக திதி கொடுத்துட்டான், பித்திருக்கள்லாம் பரம திருப்தி அடைஞ்சு அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடச்சுடுத்து, தேவர்கள்லாம் அசந்து போகிறா. இதெல்லாம் நடக்குமா உலகத்தில்? கலியுகத்தில் நடந்தது, 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எதுவுமே அதிகமாக நான் சொல்லலை. ஏகநாதர் வீட்டுக்கு பகவானே பிரத்யட்சமாக வந்தான் காண கிடைக்கிறது. அழகாக திதியெல்லாம் கொடுத்தாச்சு, ஜோராக எல்லாம் நடந்தாச்சு. அப்போ பகவான் சொன்னா, சரி அந்த பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் கொடு, நான் அதெல்லாம் அலம்பி அழகாக ஒவ்வொரு வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, அப்புறம் நம்ம சாப்பிட்லாம்னா சரின்னுட்டான். அழகாக பாத்திரமெல்லாம் வாங்கி இந்திரியாணி அதிகாரில் உட்காந்துட்டு பகவான் அந்த பாத்திரத்தை தேய்ச்சி அலம்பி அவளுக்கெல்லாம் என்ன பாக்கியம் பாருங்க, பாண்டரங்கன் கிட்ட பாத்திரத்தை கடனுக்கு கொடுத்தா, பகவானே அதை தேய்ச்சி கொடுத்தான்னா இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும். அத்தனை அழகாக அந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி சுவாமி ஒவ்வொருத்தர் வீட்லேயா போய் கொடுத்தா. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணா, இந்த மாதிரி எப்பொழுதும் பொறுப்பாக நடந்துக்கோ, தெரிஞ்சுதா துக்காரம் உன் குடும்பத்தை நீ தானே பாதுகாக்கணும், எப்போ பார்த்தாலும் விட்டல் விட்டல்னு கடந்து அலையாதேன்றா சொல்கிறது விட்டல் கிட்ட, அது யாருக்கும் தெரியல, விட்டல் விட்டல்னு கடந்து அலையாத, பக்தி வேணும் தான், பக்தி வேண்டான்னு நாங்கள் யாருமே சொல்லலை, ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா, இவ்வளோ பக்தி பண்ணால் போதும், குடும்பம் சௌக்கியமாக வாழறதுக்கான பக்தி தான் பண்ணணும், அப்படிதான் உலகத்தில் எல்லாரும் சொல்கிறான், எல்லாத்தையும் விட்டு பக்தி பண்ணுன்னு யாரும் சொல்கிறது இல்லையே.
விட்டலான்னு சிரிச்சான். சரி இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கிறேன், முயற்சி பண்றேன், இப்படியே சொல்லிட்டு வரான். யாருக்கும் தெரியல விட்டலன் பத்தி, விட்டலன் கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அழகா பகவான் பாகத்துக்கு வந்தான், வீட்டுக்கு திரும்பி போகவே இல்லை, அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். இங்க ஆவலி கன்னத்துல கை வச்சுன்னு உக்காந்துட்டு இருக்கா. வருவார் 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 வருவார். இவர் அங்க நாத்து நட்டு இருக்கா. எல்லாம் முடிச்ச உடனே அழகா அவ கொஞ்சம் தானியத்தை கொடுத்தா, தானிய கதிர்கள்லாம் சம்பளம் மாதிரி கொடுத்தா. உடனே அதை தலையில வச்சுட்டு சரி சரி வீட்டுல போய் திதி பண்ணணும்னு ஓடி வர்றார் துக்காராம். ஓடி வர வழியில ஒரு தேன் கூட்டுல இந்த தானிய கதிர்கள்லாம் இடிச்சு கொடுத்து உடனே தேனி எல்லாம் கிளம்பி வந்து அவர் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. தேமேனு நிக்கிறார் விட்டல விட்டல விட்டல.